முருங்கைக்கீரை நம்ம மரத்துலேருந்து பறிக்கும் பொழுது அதுலேருந்து எலசான கீரையை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலசான கீரையை எடுத்து செஞ்சிங்கன்னா, சமையல் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதேமாரி பூ இருக்கிற இடத்துலேருந்து நீங்கள் கீரைகளை எடுக்காதீங்க, ஏன்னா பூ உள்ள வந்து தான் காய் வரும். அந்த காய் வந்து பூ இந்த நம்ம இலையை எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த் இல்லாமல் அந்த பூலாம் உதிர்ந்து போயிடும் சீக்கிரமாக. அதனால் பூக்கிட்ட இருக்கிற இலையெல்லாம் எடுக்காமல் வேறு பகுதியில் இருக்கிற இலைகளை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கலெக்ட் பண்ண கீரையை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம், அதாவது க்ளீன் இந்த லீஃபை வந்து எப்படி ஈஸியாக பிரித்து எடுக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இப்போ கீரை நம்ம ஈஸியாக எப்படி உருவலாம்னா, இந்த ஒரு காம்பு அப்படியே இது முழுசாக இருக்கிறத அப்படியே எடுத்துக்கோங்க. இதை அப்படியே பிடிச்சி இப்படியே இழுத்து விடுங்க. இழுத்துட்டு அந்த பெரிய காம்பை எடுத்துடுறீங்க. முதல்ல இந்த பெரிய காம்பு வந்தோடனே இப்படி கொத்தாக வரும். அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி ரிவர்ஸ்லேருந்து இலையை இப்படி எடுத்திங்கன்னா அந்த இலைகள்லாம் வந்துடும். அதனுடைய பெரிய காம்பு இப்படி மறுபடியும் இப்படி பிடிச்சி இப்படி இழுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் இப்படி பிடிச்சி பிடிச்சி இந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் எடுக்கும்பொழுது அந்த இலை வந்து ஈஸியாக வந்துடும். காம்பெல்லாம் நம்ம எடுத்துடலாம். சின்ன ரொம்ப சின்ன காம்பு இருந்தால் ஒன்றும் பண்ணாதே, அதை அப்படி வச்சு சமைக்கலாம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கீரையை நம்ம ஈஸியாக உருவி எடுத்துடலாம். அதே வந்து நம்ம சின்ன பசங்கக்கிட்ட கொடுத்து இதை எப்படி உருவி எடுக்கணும் அப்படி ஈஸியாக இருந்தால், இந்த இலையுடைய பெரிய பெரிய காம்பு மட்டும் இப்படி பெரிய காம்பை எடுத்துகிட்டு இந்த சின்ன இதை மட்டும் இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இதை வந்து ஜல்லிக்கரண்டி, இந்த ஒரு பீஸை வந்து இப்படி ஜல்லிக்கரண்டியில் இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி இழுத்துட்டிங்கன்னா அந்த இலையெல்லாம் வந்துடும். இதை வந்து நம்ம குட்டி பசங்கக்கிட்டே நம்ம கொடுத்து செய்ய சொல்லிடலாம். அதுங்க பசங்க வந்து ஈஸியாக வந்து இலையை பிரித்து தந்துடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக உருவெடுத்துடலாம். இனிமேல் கஷ்டப்பட வேண்டாம், முருங்கை இலை வந்து கஷ்டமாக இருக்கும் உருவத்துக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம், ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி உருவெடுத்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.